அனைவருக்கும் மல்லியின் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய மாலை நேர யோகா நிகழ்ச்சியில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கைகள் மறுத்து போகுது, கைகள் என்னால் தூக்க முடியல, சுகர் கம்ப்ளைண்ட்னால என்னால் ஷோல்டரை ரைஸ் பண்ண முடியல, இதுக்கெலாம் என்ன பண்ணலாம், கை ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கை வந்து கையில் இருக்க சதை, இது எஸ்பெஷலி லேடிஸ்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் சார், ஒர்க்கிங் உமன் சரி, இந்த கையில் மட்டும் சதை விழுந்துடும் ஜாஸ்தி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டாங்க. அதற்கான ஒரு தொகுப்பாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம், எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம், அந்த உள்ளங்கையை அழுத்தி தரது மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு நானே வந்திருக்கேன். ஸோ நம்ம வாங்க அந்த பயிற்சிக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாம் ரெஃப்ளெக்ஸாலஜி, கைகளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தர ஒரு பயிற்சி. பொதுவாக நம்ம மருதாணின்னு சொல்லுவாங்க, மருதாணி அந்த காலத்தில் விசேஷ நாட்களில் தீபாவளி பொங்கல் டைமில் எல்லோரும் வைப்பாங்க, ஒரு கல்யாணம் அப்படின்னாலும் வைப்பாங்க. அதனுடைய பர்பஸ் என்னங்க, உள்ளுக்குள்ளார நீங்கள் இப்படி வச்சு அழுத்துறீங்க, கைகளை எடுத்து இப்படி வச்சு அழுத்தும் போது உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம், நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் என்னாகும், நல்லா வேலை செய்யும். அது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அது கோணுன்னு சொல்லி ஆகிட்டு பட்டும் படாமல் இப்படி செய்கிறோம். உண்மையாலுமே இப்படி அழுத்தி தரதுடைய பர்பஸ் என்னென்னா உடலில் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆர்கனை சரிப்படுத்தும். ஸோ நம்ம எப்படி நம்ம டிவி எட்டர்ந்துட்டு ரிமோட்டால் ஆப்ரேட் பண்ணுறோமோ, அதே போல் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆர்கனை ஆப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம்தான் உங்கள் கைகள். உங்கள் கைகளும் காலும் அதுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த கைகளை நீங்கள் எப்படி ப்ரெஷரைஸ் பண்ணலாம், பண்ணால் என்ன நன்மைகள் நடக்கணும், உள்ளுக்குள்ளார இருக்க ஆர்கன் ஏற்கனவே சொன்னது போல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த கை மறுத்து போகுது, கை இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். கை உங்களோடே இருக்குது, எப்போ வேணால் நீங்கள் இதை செய்யலாம். ஒரு ட்ராவலிங் ஹவர்ஸில் செய்யலாம், இல்லை ஒரு டிவி பார்க்குறீங்க அப்போ செய்யலாம். ஒரு மனசை வந்து இதில் வச்சு நீங்கள் அழகாக செய்யும் போது இன்னும் நல்லா மோர் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இது பிரிச்சுக்கலாம், அந்த கைகளை வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெதுவாக இப்போ அப்படியே நம்ம இந்த கைக்கு, இது பேர் பாம் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க, கைகளை அழுத்தி தருதல், அழுத்தி தருதல் சொல்லலாம் தமிழில். இப்போ மெதுவாக இந்த உள்ளங்கையை எடுத்துக்கிறவங்க இந்த கட்டை விரல் எப்படி எடுத்துக்கோங்க, இந்த நடு பகுதியில் ஒரு 5 முறை. இந்த பகுதி பார்த்திங்கன்னா கணையத்தோடு கனெக்ட் ஆகிருக்கு, உங்கள் பேங்க்ரியாஸ். அப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இது சரியாகும். ஓவராலாக நம்மளுடைய உள்ளே இருக்கிற உறுப்புகளை சரிப்படுத்துறது இந்த பாம் ரெஃப்ளெக்ஸாலஜி. இப்போ நடுவில் உள்ளங்கையை ஒரு 5 முறை அழுத்திட்டீங்க இல்லையா, அதே நேர்கோட்டுக்கு இந்த எட்ஜுக்கு வாங்க, இதில் ஒரு 5 முறை அழுத்தலாம். இதை நீங்கள் சும்மா இருக்கும் போது எப்போ வேணால் நீங்கள் இதை செய்யலாம், இதுக்கு கணக்கு கிடையாது. அடுத்தது அதே நேர்கோட்டில் அப்படியே மேலே போங்க, இங்கே அழுத்துங்க. இது உங்களுடைய ஜனன உறுப்பை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம். அடுத்ததாக 4 பக்கம் நம்ம மருதாணி வைக்கும்போது சொன்னிங்களா, அந்த மாதிரி இந்த எட்ஜ் எல்லா பக்கமும் எட்ஜை கவர் பண்ணுங்கள். இது தனித்தனியாக இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு அடுத்ததாக இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி அழுத்தலாம், ஒரு இடம் விடாமல் இப்படி அழுத்துறோம். சரியா? சரி. இந்த உள்ளங்கையை ஃபுல்லாக அழுத்தியாச்சு. இப்போ இந்த விரல் பகுதிக்கு வரும். இந்த விரல் பகுதி பாருங்கள், 2 விரல் எடுத்துக்கலாம், கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் எடுத்துக்கோங்க. சைடில் இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சி இப்படி அழுத்திட்டே வந்து மேல்புறமாக கட்டை விரல் மேலேயும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் கீழேயும் வரணும். இந்த மாதிரி அழுத்தணும். அப்போ உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டப்படும். எல்லா வகையான ஹார்மோன்ஸும் நல்லா தூண்டப்படுது. கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, கைகளை கோத்துட்டு வருவாங்க, ஒரு ஆண் மகன் பெண் மகன் அன்னைக்கு சந்திக்கிறாங்க, அன்னைக்கு அவங்களால ஒரு பரஸ்பரம் அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கைகள் இந்த எடுக்க, அதே போல் ஒரு அரிசி பானையில் மோதிரத்தை போட்டு தேட சொல்கிறது, எடுக்க சொல்கிறது, இதெல்லாமே இந்த பர்பஸ் என்னென்னா இந்த ஹார்மோன் செக்ரேஷன் நல்லா நடக்கிறதுக்காக தான். ஸோ அந்த காலத்தில் ஏற்படுத்தின எல்லா விஷயத்துங்களுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க, இல்லை சொன்னவங்க நம்மளோட இல்லை, அவ்வளோதான். அதை நம்ம ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு அதை புரியுது நல்லா. ஸோ இந்த சைடில் நல்லா இப்படி அழுத்திட்டு மேலே அழுத்தலாம், அதே போல் இந்த சைடு அழுத்தலாம், சைடில் அழுத்துங்க. அதுக்கப்புறமா மேல் நோக்கி இப்படி ஒரு இடம் விடாமல் இந்த மாதிரி கைகளுக்கு மட்டும் நீங்கள் 10 நிமிஷம் எடுத்துக்கணும் ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணும் போது பாருங்கள் உங்களுடைய கைகள் எவ்வளோ, நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் உங்கள் கை லைட்டாக இருக்குது, எவ்வளோ தூரம் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது, பிளட் ஃப்ளோன்றதை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அழுத்திட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணால், ஒரு பூட்டை சாவி தரப்போம் இல்லைங்களா, பூட்டில் சாவியை போட்டு இப்படி தரப்போம். அந்த மாதிரி உங்கள் கையை இப்படி பிடிச்சிக்கோங்க, நல்லா இப்படி திருப்பி விடுங்க. இப்படி நல்லா இப்படி திருவணும். எஸ், இப்படி நல்லா திருவும் போது இந்த பட்டு இந்த நுனியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா ஈஸியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சும்மா இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி விடுறோம், நல்லா தூண்டி விடுறோம் அது நல்லா வேலை செய்யறதுக்கு. இந்த மாதிரி எல்லா பகுதியும் செஞ்சிட்டோம், இந்த மாதிரி ஃபுல்லாக இதை செஞ்சிட்டிங்க. இப்போ இந்த கையை நேராக வச்சுக்கலாம். இந்த கையில் நல்லா ஒரு மசாஜ், ஒரு நல்லா வச்சுட்டு நல்லா உள்ளங்கையை சேர்த்து மசாஜ், அப்படியே இந்த கையை சேர்த்து மசாஜ். இப்போ இந்த கைக்கு பண்ணதெல்லாம் இந்த கை, இப்போ நீங்கள் வச்சு பாருங்களேன், இந்த கைக்கும் இந்த கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது லைட்டாக இருக்கும், இது கனமாக இருக்கும் இல்லையா. எஸ், அப்படியே இந்த கைக்கு இப்போ பண்ணலாம். உள்ளங்கையை அழுத்துறோம், நடுப்பகுதி, இந்த நடுப்பகுதிக்கு நேராக உள்ள
இந்த பகுதி மேல் பகுதி கட்டை விரலுக்கு அடியில் சுண்டு விரலுக்கு அடியில் இந்த மாதிரி நாலு பக்கமும் அழுத்திட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி அழுத்தலாம். இது பேர் பாம் ரெஃப்ளெக்ஸ் லாஜி. பாம்னா உள்ளங்கை, உள்ளங்கையை அழுத்தி தரும். சரியா, இப்போ நல்லா இந்த பேங்க்ரியாஸ் பகுதி நடுப்பகுதியை அழுத்திட்டோம் நல்லா. அப்படியே இப்போ சைடில் எடுத்துக்கலாம், கட்டை விரலேருந்து ஆரம்பிக்கலாம். சைடில் அழுத்திட்டு மேற்பக்கமாக அப்படி அழுத்தலாம். அதே போல் உங்கள் கை உங்களுக்காக எவ்வளோ வேலை செய்யுது அந்த கைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்னொரு கையால் இன்னொரு கைக்கு வேலை செய்கிறோம். மெதுவாக இந்த கையை இப்படி பிடிச்சிக்கலாம். ஈஸியான ஒரு விஷயம்தான், தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு நல்லா அதனுடைய பலன் தெரியும். இப்போ சாவி திறக்கிற மாதிரி இந்த கையை திருப்பலாம் நல்லா. ஒவ்வொரு விரலாக அப்படி திருப்புங்க. ஹார்மோன் செக்ரேஷன் நல்லா நடக்கிறதுக்கு இந்த பாம் ரெஃப்ளெக்ஸ் லாஜி இந்த ப்ரெஷரைஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கையை ஸ்டடியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கலாம். எஸ், இப்போ ரெண்டு கையும் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். கிளாப், ஒரு 12 வகையான கிளாப் இருக்குது. அந்த கிளாப் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம். இப்போ கைக்கு மட்டும் இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா, இது உடம்பு ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்னா கிளாப் பண்ணணும். நல்லா ஃபஸ்ட்டு சாதாரணமாக நீங்கள் கிளாப் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணலாம். இந்த பக்கம் அதே போல் கிளாப் பண்ணுறோம். இப்போ கையை குவிச்சுக்கிறோம், குவிச்சிட்டு இப்படி பண்ணுறோம். ஒவ்வொரு கிளாப்பினடியும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஹார்ட் எய்ம்னன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கிளாப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேல் பகுதி வந்து முதுகு பகுதி கழுத்து பகுதியோடு இணைஞ்சது. ஸோ இப்படி நல்லா தட்டலாம். முதுகு வலி இருக்கும்போது நீங்கள் இப்படி தட்டி பாருங்கள், உங்களுக்கு அந்த முதுகு வலி குறையும். ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டலாம். அதே போல் இந்த கையிலையும் தட்டுறோம். ஓகே, இப்போ கைகளை கோத்துட்டு நல்லா இப்படி பண்ணலாம். அப்போ உள்ளங்கையை மட்டும் சேர்த்து விரலை தனியாக பிரிச்சுக்கோங்க, உள்ளங்கையில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கிளாப். அப்புறம் கையை குவிச்சுக்கலாம், குவிச்சிட்டு நல்லா இந்த சைடில் கொடுத்துடலாம். எஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்போடு கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே இப்போ ரிஸ்ட்டுக்கு போயிடலாம். அந்த கைகளுக்கு பார்த்துட்ருக்கோம், கட்டை விரலை உள்ளார வச்சு கையை மூடிக்கலாம். அது பேர் ஆதி முத்ரா. நல்லா கைகளை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணலாம். சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த கை பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஓகே, இன்றைய மாலை நேர யோக நிகழ்ச்சியில் கை வலி வந்தாலோ கைகளில் ஏற்படுற பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு தொகுப்பை பார்த்தோம். இன்றைக்கி அதை சார்ந்த ஒரு டிப்ஸை பார்க்கலாம். கைகள், நம்ம எப்பயுமே கைகளை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். நகத்துலேயும் சரி, கைகள் இடுக்குலேயும் சரி, எப்படி நம்ம ஃபேஸை பராமரிக்கிறோமோ கைகளையும் கால்களையும் அதே போல் வச்சுருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 15 நாளுக்கு ஒரு முறையாவது ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டரில் ஒரு லெமன் 2 ட்ராப் போட்டுக்கோங்க. லெமன் ட்ராப் ஜூஸ் 2 ட்ராப் போட்டுக்கோங்க. கல் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதில் உங்கள் உள்ளங்கை ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணியில் முழுசாக படுற மாதிரி இந்த ரிஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு இந்த விரல்களை நல்லா மூமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அந்த கைகளில் இருக்கிற உள்ளுக்குள்ளார இருக்கிற உங்களுக்கு டாக்ஸின்ஸும் எல்லாமே வெளியில் வரும். கல் உப்பில் அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அந்த உப்பு போட்டு பண்ணும்போது கைகளில் மறுக்காது. கைகள் ஒரு ஒரு இந்த நகம் எல்லாமே வலுவிழுந்து போன நிலையில் இருக்கும். அந்த நகம் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த மாதிரி தண்ணியில் வச்சு நீங்கள் அந்த மூமெண்ட் பண்ணணும். நாங்களும் தண்ணியில் யூஸ் பண்ண தான் செய்கிறோம். புளி கரைக்கிறோம், சமைக்கிறோம், துணி துவைக்கிறோம், ஜாமான் வளர்க்குறோம், எல்லாம் தண்ணியில் வைக்கிறோம். பட் பர்பஸாக இதை நம்ம கல் உப்பு போட்டு லெமன் ட்ராப் போட்டு வைக்கும் போது அந்த நகை எடுக்க வழியில் அந்த போர்ஸ் வழியால் நம்ம உடம்புல இருக்க துளைகள் வழியால் அந்த உள்ளுக்குள்ளார அந்த விஷயம் போகுது. அதே போல் கைகள்லேயும் கால்கள்லேயும் இரவு நேரத்துலேயோ இல்லை பகல் நேரத்துலேயோ உங்களுக்காக டைம் ஒதுக்கி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணணும். தேங்காய் எண்ணெய் போல் ஒரு சிறந்த மருந்து கிடையாது. அது உங்களுடைய ஜாயிண்ட் ஒரு ஏஜ் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு 40 ஒரு 35க்கு அப்புறமே இப்போல்லாம் எல்லாருக்கும் இந்த ஆஸ்டியோபோரிசிஸ்ன்றது அந்த அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் எல்லாமே வருது. இந்த எலும்பு தேய்மானத்தால் வர முட்டுக்கு முட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வாக எது இருக்குன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை உங்கள் கைகளில் தடவலாம், கால்களில் தடவலாம். தடவி எப்பயுமே நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் பராமரிக்கும் போது அந்த போர்ஸ் வழியால் உள்ளார போய் தேவையான என்சைம்ஸ்க்கும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பிளட் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் விரும்புகிறீங்க நான் நம்புகிறேன். ஓகே, அழகான ஒரு டிப்ஸை பார்த்தோம். மாலை நேர யோக நிகழ்ச்சியில் ஆசனங்கள் என்னென்ன செய்யலாம், அதாவது கை வலி வந்தாலோ இல்லை கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு என்னென்ன ஆசனங்கள் செய்யலாம், என்னென்ன பயிற்சிகள் பண்ணலான்றதையும் பார்த்தோம். மீண்டும் நாளை வேறு ஒரு யோக தொகுப்போடு, வேறு ஒரு நல்லதொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வள்ளி. வணக்கம். வாழ்க வளமுடன்.